அலுவலர் உள்ளிட்ட கல்வி அதிகாரிகளையும் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் எங்கள் அன்றுக்கினிய பள்ளி மாணவ தம்பி தங்கைகளையும் வருக வருக என்று அன்போடு மலையின் தாளம் கேட்குது கேட்குது மனிதா மனிதா வெளியே வா. இது ஒரு நாட்டுப்புற கவிஞன் எழுதிய பாடல். மழை பெய்கிறது மழை பெய்கிறது என்னோடு நினைய எவர் வருகிறீர்கள் என்று கேட்டார் கவிஞர் வைரமுத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை என்றாலும் கூட நமது அரியலூர் மண்ணில் அதுவும் அல்ட்ராடெக் நிறுவனத்தில் கல்வி மழை பொழிகிறது என்பதுதான் ஆகச்சிறந்த அதாவது மழை பெய்தாலும் விடாமல் கல்வியில் நாங்கள் முன்னேறுவோம் என்பதற்கான முத்தாய்ப்பான நிகழ்வாக கடந்த 4 ஆண்டுகளாக மிகச்சிறந்த முறையில் நமது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி, குறிப்பாக நமது அல்ட்ராடெக் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கிற இந்த படிப்போம் உயர்வோம் என்கிற நிகழ்வின் 5ஆம் ஆண்டு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2013ஆம் ஆண்டில் தமிழால் உயர்வோம் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்து தமிழிசை நாளிதழ் தமிழ் வாசக பெருமக்களின் பேராதரவோடு 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்கிற பெருமிதமான செய்தியோடு இந்த அல்ட்ராடெக் நிறுவனம் இந்த மாவட்டத்தில் சுற்றுப்புறங்களில் இருக்கிற குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் புதிய வெளிச்சத்தையும் தர வேண்டும் என்கிற நம்பிக்கையில் தான் 5ஆம் ஆண்டாக இந்த படிப்போம் உயர்வோம் என்கிற சிறப்பு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த பெருமை மிகு நிகழ்விற்கு, அதுவும் தொடக்க விழாவிற்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தின் யூனிட் ஹெட் திருமிகு கே கருணாகர ராவ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் மயன்சி திரு கே செந்தில்குமார் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். பக்கத்தில் ஜெயாமா இருக்காங்க. மரியாதைக்குரிய நமது டிஇஓ செகண்டரி திருமதி எஸ் ஜெயாமா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்றோம். அதே போல முதன்மை கல்வி அலுவலரின் பணிகளுக்கு ஒரு முன்னத்தி ஏறாக செயல்படுகிற மரியாதைக்குரிய சிஇஓ பி ஏ திரு ராஜபிரியன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, நமது மாவட்டத்தின் பள்ளிக்கல்வி ஆய்வாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிற திரு செல்வகுமார் அவர்களையும் திரு பழனிசாமி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, தம்பி தங்கைகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு திருநாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த மேடையில் பேச இருக்கிற 2 ஆளுமைகளும் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் காது குந்தியலில் வாங்கி இதயத்தில் சேமித்துக் கொண்டால் வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அடையும். அப்படி நமது அன்பின் அழைப்பை ஏற்று நிச்சயம் வருகிறேன். குழந்தைகள் மத்தியில் பேசுவதென்றால் எனக்கு கற்கண்டு சாப்பிடுவது போல என்று நமக்காக பெங்களூரிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிற நமது மரியாதைக்குரிய ராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி. செல்லிபாபு அவர்களை இந்த சிறப்புக்குரிய நிகழ்வு இப்போது தமிழ்தாய் வாழ்த்தோடு இனிதே துவங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்தினை பாட நமது பள்ளி தங்கைகளை அன்போடு அழைக்கிறது. கடலுடுத்த நிலமடத்தை கெழியொழுகும் சீராலும் மதனமென திகழ் பரத தந்த நிகழ்வும் அது சிறந்த திராவிடர் திருநாளும் சிறு பிறை நுகரும் தரி தளரும் திலகமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக தொடங்கி வைக்கிறார்கள்.
ஜெனரல் மேனேஜர் மைன்ஸ் பிரிவுக்கு கே செந்தில்குமார் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். மாணவ கைகளோடு நினைக்கிற முதன்மை கல்வி அலுவலர்கள் கைகளுக்கு அன்பின் வணக்கம். பொது மேலாளர் திரு டி ராஜ்குமார் அவர்கள் ஏன் இந்த நிகழ்வை அல்ட்ராடெக் நிறுவனத்தோடு இணைந்து இந்துத்துவ தமிழ் இசை நாளிதழ் நடத்துகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகிறார். உங்கள் அன்பான கரவொலிகளுக்கு இடையே இனிய காலை மலை வணக்கங்கள். நேற்று காலையில் என்னை அழைத்தது அலைபேசி, சார் ஸ்கூல் லீவ், நடத்துவோமா நடத்த மாட்டோமா? திரு கமலக்கண்ணன் அல்ட்ராடெக்லிருந்து நான் சொன்னேன், மலை ஒரு பக்கம் இருக்கட்டும், முயற்சிகள் தான் தேவை என்று சொல்லி நான் வண்டி எடுத்துட்டேன். நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்துக்கிட்டு இருக்கேன். 3 மணிக்குள்ளே வந்துட்டோம். மலை எங்களை துரத்தது, நாங்கள் மலையை துரத்தி கொண்டே வந்தோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறேன் திரு பழனிசாமி அவர்கிட்ட, சார் பண்ணுறோம் கூட்டிகிட்டு வர்றோம் பண்ணுவோம். இந்த தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு உத்வேகமாக இருந்து, எங்களுக்கு மட்டும் இல்லை அல்ட்ராடெக்குக்கும். ஸோ இந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றுவதை விட உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு அந்த தருணத்தை கொடுத்த இந்த அல்ட்ராடெக்குக்கு முதலில் நன்றிகள். இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆஃபீஸில் வந்து திரு சந்தானமணி அவர்கிட்ட பேசினோம். எல்லாரும் பிளஸ் டூக்கு பண்ணுறாங்க, பிளஸ் டூவில் வந்து ஒரு பிரான்ச் கிளை விட்டுட்டு பண்ணுறதை விட நம்ம ஏன் 10th பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்தது தான் இன்று 9th சேர்ந்து இது வந்திருக்கு. ஸோ 4 வருஷங்களாக இதை பண்ணும் பொழுது 2 வருஷங்கள் எங்களுக்கு, 1 வருஷம் எங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை. 5 ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து 5 ஆளுமைகள் திரு மயில்சாமி அண்ணாதுரை, பர்வீன் சுல்தானா மேடம், சைலேந்திர பாபு அப்படின்னு 2 பேரை வச்சு ஒரு சிடியை ரிலீஸ் பண்ணி ரமண சரஸ்வதி மேடம் மூலிமா, சிஇஓ மேடம் மூலிமா, நம்மளோட கலெக்டரேட்லேயே அதை பண்ணி யூடியூப்பில் எல்லா ஸ்கூலுக்கும், ஏன்னா அப்போ எல்லாரும் கையில் 2 ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு இங்கிலீஷ் கிளாஸு, ஒரு தமிழ் கிளாஸு, ஒரு சயின்ஸ் கிளாஸு, ஒரு மேத்ஸ் கிளாஸ்னு எல்லாத்துக்கும் யூடியூப் வழியாகவே செஞ்சோம். ஸோ இந்த முயற்சிக்கு ஆனா ஆவண்ணா போட்டது இந்த நிறுவனம். அதுக்காக ஒரு பலத்த கரகோஷம் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும். அக்டோபர் வந்தாலே எப்படி தீபாவளிக்கு நம்ம வந்து கேலண்டர் எடுத்தோன்னே தீபாவளி பார்ப்போமோ அந்த மாதிரி அக்டோபர் வந்த உடனேயே அல்ட்ராடெக்ல இருந்து ஃபோன் வந்துடும், கமலக்கண்ணன் சந்தானமணி இவங்க என்னைக்கு வர்றீங்க, எப்போ வர்றீங்க, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுதான். ஸோ இந்த டீம் உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அல்ட்ராடெக் கிட்ட ஃபைனலைஸ் பண்ணுவோம், சார் காசு அது அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் இங்கே வருவோம். மேடம் அதுக்கு மேலே இந்த வாட்டி நான் சொல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், மேடத்துக்கு அலைபேசியில் தான் நான் தொலைபேசியில் பேசினேன் மேடம் அப்படின்னு. நான் பழனிசாமி சார் டெபியூட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் ஃபோன் பண்ணி மேடம் சொல்கிறாங்க என்ன பண்ணணும். ஸோ இந்த 2 நபர்கள் எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க்யூ மேடம் அண்ட் சார் அண்ட் அந்த என்டையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல எங்க எப்படி எந்த டீச்சர் கூப்பிட்டு வர்றாங்க, எந்த பஸ் போகணும், அதாவது நம்மளை துரத்தும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மலை ஒரு பக்கம் துரத்துனா ஸ்ட்ரைக் ஒரு பக்கம் துரத்துது. நாம இதை துரத்தணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம், பிரச்சனை வந்தா எப்படி எல்லாம் பிரச்சனை வரணும்னு நம்மளுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு எங்களை துரத்தி கொண்டே வந்தது மலையும் பிரச்சனைகளையும். எப்படியாச்சும் இந்த பஸ் ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும்னு பார்த்தோம், இல்ல 4:30 மணிக்கு போய் பஸ் டிப்போல சொல்லி பஸ்ஸுகளை இணைத்து
ஆனா எப்படியாச்சும் இங்க வந்துருவோம் அப்படின்ட்டு வந்தோம். சோ இந்த வருடம் சோ ஆகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அல்ட்ராடெக் வந்து ரெண்டு அச்சாணிகள் எங்களுக்கு, இவங்கலாம் அவங்க இல்ல அவங்க இல்லைன்னா இவங்க இல்ல, பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நாங்க தேவை. சோ அதனால நாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டிச் பண்ணோம். பிரச்சனை தோர்த்தோம் சொன்னா இல்லைங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராணுவ விஞ்ஞானி இங்க வந்து பேச வேண்டிய மேடை இது. நேற்று காலையில் அவர் கேட்கிறாரு ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவலா, ஏன்னா அவர் பெங்களூர்ல இருக்காரு, ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவலா அப்படின்னு. நான் சொல்றேன் சார், அரியலூர் மாவட்டத்தில் ஸ்கூல்ஸுக்கு லீவு, போன வாட்டி ஃப்ளைட் ப்ராப்ளம், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு ஃப்ளைட் அங்கே இல்லை, மிஸ் பண்ணுறோம், இங்கே வர முடியாது, உடனே இன்னொரு ஸ்பீக்கரை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறோம். சார் அரியலூருக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு என்னமோ அங்கே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வரவிட மாட்டேன் அப்படின்னா, பட் இந்த வாட்டி வரவே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் 8:30 லேண்டட் வந்துட்டாரு. மழை, பட் ஸ்டில் ஹி மேட் இட். சார், when we thought of this year, we only thought of you because we lost you for those children and in the children ku gift a irukkonadrala. Thank you so much sir, thank you, you have made it. Edho miss aachuna yaarukku love onvaanga annaki miss aana andha palli maanavargalukku, you are really gifted children, so he is here. Next guest madam Parveen Sultana. கேட்டேன், வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிட்டோம், இப்போ வந்து எங்கிட்ட சண்டை போட போகிறாங்க, பேசாமையே நீ வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னு போகிறாங்க. வாட்ஸ்அப்லேயே டைம் போடுறோம், இத்தனை மணிக்கு வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க லொக்கேஷனு. ஷீ செட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல், எஸ். இன்னைக்கு இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் லீவ் போட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்தை கையெழுத்து. இந்த ப்ரோக்ராமை கன்சீவ் பண்ணதோட ஐடியாவே ஒரு படி மேலே படி, ஒரு படிப்பும் உயர்வோம், அந்த ஒரு இடத்துல ஒரு ரெகுலேட்டரை நம்ம திருப்பி வச்சுட்டாலே ஃபேன் எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போகுதோ அந்த ஒரு ரெகுலேட்டருக்காக தான் எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஏதோ எங்களுக்கு மேடை இருக்கிறது, எங்களுக்கு நேரம் வீணாக்க வேண்டும், ஏதோ நாங்கள் போகிற போக்கில் யாருக்கோ என்னமோ பண்ணுறோம் அப்படின்ற இந்த 3 எண்ணங்களும் கிடையாது. இங்கே வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸும் அப்படி கிடையாது, எல்லாரோட நேரத்தையும் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம். இந்த கடனை நீங்கள் எப்படி நிரப்ப போறீங்கள் என்று 5 வருடம் கழித்தோ 6 வருடம் கழித்தோ தான் எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், சேமிச்சு வச்சு கொள்ளுங்கள், செவியில் வாங்கி உள்ளே சேமிச்சு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சேமிச்சு வைங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த ஒரு அருமையான நிகழ்வை வடிவமைத்து அல்ட்ராடெக் நிறுவனத்துடன் இந்து தமிழ் திசை நல்ல ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து இந்த ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்து இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்கன்றத மட்டும்தான் சொல்லுவேன், என்ன நிலையில இருந்தோன்றது வேண்டாம், முன்னோக்கி போவோம். திருத்திக் கொள்கிறேன், ஏதாச்சும் நான் முன்னாடி தப்பா சொல்லியிருந்தால், 10th ஸ்டாண்டர்டில், ஏன்னா நாங்கள் வந்து 10th தான் பண்றோம், 10th ஸ்டாண்டர்டில் கொடுக்குற ரிசல்ட்டு இந்த மாவட்டம் ஸ்டேட் லெவலில் 6th, கவர்மெண்ட் பேஸில் 4th. இதற்கான அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட பரிசு தொகை 20 லேக்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா மேடம்? You are getting 40 lakhs for both. யாரு கிடைக்கும், எதுக்கு உங்களுக்கு, உங்களை எழுதி பாஸ் பண்ணி நீங்க வெளியில வர்றதுக்காக அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க, பலத்தை கைதட்ட வேண்டாமா உங்களுக்கு? 10th ஸ்டாண்டர்ட வந்து இந்த முயற்சியால 10th பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி 11th அண்ட் 12th அதோட பிரதிபலிப்புகள் இருக்கு. ஸ்டேட் லெவல்ல 8th, கவர்மெண்ட் லெவல்ல 5th, 12th, 4th, 12th, 10th, ஸ்டேட் லெவலில் 10th ரேங்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவலில் 6th ரேங்க்லையும் இருக்காங்க. ஸோ அவங்களோட படிப்பு ஸ்கூலு காலேஜ் முடிச்சுட்டு தொழிலையும் தொடங்குகிறது, அங்கேயும் அவங்களுக்கு ரேங்க் போடுறாங்க, ஆனால் உங்களுக்கு ரேங்க் போட வேண்டாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிவிட்டது. ஸோ தேர் இந்த ரேஸ் யாருக்கு அப்படின்னா, உங்களை செம்மைப்படுத்துவது. இப்போ உங்களை சமப்படுத்துவதில் அரசாங்கம் இருக்குன்னா, அல்ட்ராடெக் இருக்குன்னா, நாளிதழ் அரசியலை நோக்கி, பஸ் ஆக்சிடென்ட்ஸை நோக்கி, எதோ பற்றி எழுதுகிற இடத்தில் மாணவர்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் கூட கையோட தமிழோடு இணையுங்கள், அவங்களோட நேரத்தை வீணாக்காமல் அவங்களுக்கு உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான தருணம். 4 செஷன் நடக்க போகுது, இன்னைக்கு காலையில் 1, மத்தியானம் 1, நாளைக்கு காலையில் 1, நாளைக்கு சாயந்தரம் 1.
சோ 2000 மாணவர்கள் இதனால பெனிஃபிட் ஆக போறாங்க. 2000 இருந்து எங்களுக்கு பெனிஃபிஷியரி வந்து 2000 மட்டும் இல்ல 4000 வேணும். ஏன்னா ஒரு கிளாஸ்ல இருந்து 15 மாணவர்கள் தான் வந்திருக்கீங்க. லாஸ்டா எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை சஜஷன்ஸ் வந்தா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அல்ட்ராடெக்கும் சரி இந்து தமிழ் திசையானாலும் சரி. போன வருஷம் இதே மேடையில மேடம் ரமண சரஸ்வதி சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி நீங்க 10th பண்ணிட்டு இருக்கீங்க 9th ஆட் பண்ணுங்க. சோ இந்த ஹால்ல 10th இருக்காங்க 9th இருக்காங்க. சோ மேடம் இட் இஸ் யுவர் திங் தட் யூ ஷுட் டேக் திஸ் மெசேஜ் டு ரமண சரஸ்வதி மேடம் வேர் எவர் ஷீ இஸ் தேர் அண்ட் ஆல்சோ டு த கலெக்டர். ஏன்னா கலெக்டர் நாளைக்கு வருவாங்க. சோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லயும் நாங்க பண்ணிட்டோம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் எங்கூட சண்டை போடுறதுக்கு ஒரு மேடம் வர போறாங்கன்ட்டு. அங்க பாருங்க சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு சரியான டைமில் அழகாக வந்து நடந்த இன்னொரு முறை கைதட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொண்டு மேடத்துக்காக ஒரே ஒரு ரெப்டேஷன் மட்டும் பண்ணிடுறேன். மேடம் இது 5வது நிகழ்வு. 5 வருடமாக இதே நிகழ்வை இதே ஆடிட்டோரியத்தில் 2000 குழந்தைகளுக்கு பண்றோம். போன வருஷம் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் 50% இன் 10th அண்ட் 50% இன் 9th பண்றோம். ஏன்னா 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் செம்மப்படுத்தி விட்டுட்டால் தமிழால் இணைவோம் என்று சொல்லி அல்ட்ராடெக்கும் இந்துவும் இணைந்தோம், உங்களுடன் இணைந்தோம். ஆகவே நான் இனி மேடையிலே மேடை பேச்சாளிகள் வந்து விட்டார்கள், நான் நிற்க வேண்டாம். நன்றி, வணக்கம். வரவேற்பு சென்றிருந்த இந்து தமிழ் இசை பொது மேலாளர் திரு டி ராஜ்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சிறப்பு மிக்க நிகழ்வின் தொடக்க நிகழ்வில் நம்மிடையே வாழ்த்துறை வழங்குவதற்காக அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் மைன்ஸ் திரு கே செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். அவங்க வந்து நாங்கள் டிவியில யூடியூப்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப இம்ப்ரெசிவ். ஸோ ஹிந்துக்கும் எங்களோட மனவார்ந்த நன்றிகள். ஆக்சுவலி யூ நீ எல்லாத்தையும் நாங்கள் இது நாங்கள் ஒரு கருவி தான், ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். பட் நீங்கள் அது ஒரு மொபிலைஸ் பண்ணி இதை வெரி இவெண்ட்ஃபுல் ஈவெண்ட்டாக ஆக்குறீங்க. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்காம உங்களெல்லாம் பார்க்குறப்ப நாங்களும் ஸ்கூல் டைமுக்கு ரிவர்ஸ் ஆகிறோம். எங்கள் ஸ்கூல் டைமில் இவ்வளோ மீடியா அட்ராக்ஷன்ஸு, இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ வந்து நாங்கள்லாம் ஏதோ ஸ்கூலில் வந்து பேசுவாங்க, அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு வி யூஸ் டு கெட் இம்ப்ரெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய அவென்யூ இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, யூடியூப்ஸ், ஸ்கூலில் வந்து டிஜிட்டலில் கிளாஸ் போர்ட்ஸு, டிஜிட்டல் திங்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா என்ஜிஓஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்பீக்கர்ஸோடலாம் இன்ஸ்பயர் ஆகணும். நீங்கள் ஏதாவது நம்ம நாடன் நல்லபடி முன்னுக்கு வரணும்னா வி ஹவ் டு கீப் சம்படி ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். லைஃப்பில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சா தான் நம்மளை வந்து மேலே வர முடியும், அவங்கள பீட் பண்ணணும், அந்த மாதிரி மேலே கொண்டு வரணும். ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மாதிரி நிறையா ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. யாருக்குமே வந்து கம்ஃபர்டபுள் இவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபெசிலிட்டி கிடையாது அந்த காலத்தில். உங்களுக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் இன்னும் நம்ம மேலே வரணும் அப்படின்னா நம்மளோட ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். அதாவது இன்ஸ்பிரேஷன் நம்மளை வந்து யாராவது பார்த்து அவங்கள போல வரணும், அதை விட மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு 2 பேர் இன்ஸ்பிரேஷன் ஸ்பீக்கர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. வி ஆர் ரியலி பிளஸ் டு ஹாவ் தி ஸ்பீக்கர்ஸ். உங்களோட சேர்ந்து நாங்களும் மாணவர்கள் அவங்களோட ஸ்பீச்சை இன்ஸ்பயர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் பேசவில்லை, செயலில் காட்டுகிறேன். இருந்தாலும் உங்கள் குரலை கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு 2 மணித்துறைய வாழ்த்துறை வழங்க அன்போடு நமது முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி அவர்களை அன்போடு வருக வருக என்று மேடைக்கு வரவேற்கிறேன். அவருக்கான புத்தக பரிசு வழங்குவதற்காக இந்து தமிழ் இசையின் பொது மேலாளர் திரு டி ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். இப்போது நமது முதன்மை கல்வி அலுவலருக்கான நினைவு பரிசினை எங்களது பொது மேலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்குகிறார். இன்றைய தினம் இங்கு
மிக சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கின்ற படிப்போம் உயர்வோம் என்ற நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அல்ட்ராடெக் நிறுவனம் மற்றும் இந்து தமிழ் திசை நாளிதழ் பள்ளி கல்வித்துறைக்காக இந்த முன்னெடுப்பை நடத்தி கொண்டிருப்பதற்காக முதலில் அரியலூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை தந்துள்ள அல்ட்ராடெக் நிறுவனத்தினால் அனைவருக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக சிறந்த கருத்துகளையும் மற்றும் அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்க வருகை புரிந்துள்ள இராணுவ விஞ்ஞானி அவர்கள் திரு டெல்லி பாபு அவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை நாயகி உரையாளர் அவர்கள் பர்வீன் சுல்தானா மேடம், நான் வந்து அவங்கள புதுக்கோட்டையில் சிஇஓவாக இருக்கும்போது என் கூட இணைந்து அவங்க புத்தகத்தில் அவங்க ரெண்டு பேரும் அன்றைய தினம் வந்து புதுக்கோட்டையில் அன்றைய நிகழ்வு வந்து மகளிருக்காக மட்டும் நடத்தப்பட்டது. அதில் அவங்க நானும் அவங்களும் அந்த இடத்துல இணைந்திருந்ததை இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். இது போன்ற ஒரு சிறந்த கருத்தாளர்கள் மாணவ செல்வங்களுக்கு வந்து இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. இங்கே இருக்கின்ற மாணவர்கள்லாம் நிச்சயமாக பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சுக்களை சிறந்த ஆற்றலை நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. இந்த அரங்கத்தை விட்டு வெளியில் போகும்பொழுது நிச்சயமாக நான் என்னால் சொல்ல முடியும், இங்கே உள்ள மாணவர்கள் எல்லாருமே நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ பரவாயில்ல, இனிமே இந்த இடத்துலேருந்து நம்ம போகும்பொழுது ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோட நான் இதுக்காக தான் இருக்கேன், என்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிச்சயமாக வெளியில் போவீங்க. உங்களுடைய 9th ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து +1 +2 படிக்க போகிறோம், அடுத்தது கல்லூரிகளில் பலவிதமான கோர்ஸில் படிக்க போகிறோம், நிறைய திட்டங்கள் நமக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம் அப்படி எவ்வளோ விதமான மாணவர்கள் வந்து எந்த இடத்துலையும் படிப்பு வந்து தங்குதடை இல்லாமல் அனைவருக்கும் போய் சேரணும், தொழில் முனைவோராக ஆகணும், ஒரு சிறந்த ஆளுமையாக ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த இதை எல்லாம் வழங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா, ஒரு தூண்டுகோள், அதுதான் இந்த ஒரு அமைப்பு. இந்த தினத்தை நீங்கள் ஒரு முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இங்கு தரக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு உங்களது மனது வந்து என்னவா சொல்லும் எப்படியோ போகணும் அப்படின்னு நினைக்கும், இருந்தாலும் நம்மளால் ஒரு கடிவாளம் போட்டு நாம் ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல மாணவர்களாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த இடத்தினை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கிருந்து வெளியேறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த இடத்தை அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மை கல்வி அலுவலருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சிறப்புமிக்க நிகழ்வு அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தில் நடைபெறுவதற்கு இதன் யூனிட் மிக முக்கிய காரணம். அவர் காட்டிய ஆர்வமும் உற்சாகமும் தான் இந்த ஆண்டும் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த படிப்போம் உயர்வோம் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் அவர்களின் வாழ்த்துறை இருப்பதை மிக பொருத்தம். நமது அல்ட்ராடெக் நிறுவனத்தின் யூனிட் ஹெட் திருமிகு கே கருணாகர ராவ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு உங்களின் பலத்த கருவொலிகளுக்கிடையே அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். Are present here, especially our associates. Our associates Hindu Tamil and also my colleagues from Ultratech, senior officers, and also the dignitaries from the education department as well as the today's prime speakers, Dilip Babu sir and also Parveena madam. So I welcome and also especially the boys and girls. Very warm welcome on behalf of Ultratech Cement, Reddy Pallium Works. And I'm sorry, I'm not a good speaker in Tamil, but I'll speak in English to the extent possible.
as I can make some impact and influence on you people. It is a very privilege for us, it is a pride moment for us to stand before all these boys and girls and these many people from the community and for conducting such a beautiful program. Why it is important, why it is beautiful for us is because all the children here are the future of this country. Building this niche of the people is very important for us. Today's program you are seeing Padipuvom and Uyarvom. That means I understand that we read and we grow. The growth is very important for the children who are our future. So with this context, we taken this program as a very flagship program for us and is also successfully running past 5 years. That is because of your association and because of your support, mainly all the government people and also the speakers and also Hindu. So I request all you people, please give a big round of applause for all these people who I'm not going too much to be a barrier between the speakers and the you people. Only I would like to share a few thoughts for the children. See, what a request, because nowadays there is a big myth in the student communities like that, who become an engineer or who study in IITs, who are going to be doctors, that is only the life afterwards. So there is no much professions. But which is not true, there are many professions are practiced in the society and only thing we have to dream them. So we dream, we get influenced, we get moved, we get touched by these many role models who are available in the our society, our neighbors, our leaders who are there. So who are those role models? We just have to get influenced as well as we have to dream. If you dream big, and madam was telling that yesterday, just now, I was understanding, if we desire, we want to be like that, we definitely get a success. There is a proverb, suppose I desire it wholeheartedly, whole world will conspire you, or whole world will come and support you to fulfill your desires and dreams. Only thing we have to desire. So there is also saying that, the height of your success is proportional to the depth of your desire. So you desire it, you own your desire, declare your desires and dreams, whole world will conspire and make your desires come true. There are many speakers, so this is a program Ignite You, because you are in the juncture of, you are going to be in higher studies and you are going to be future leaders of this country in various professions. This is the right time you have to choose your dreams and also make them the dreams realized. That is the purpose we have conducted this meeting. There are many influential speakers who stand before you and tell you what is the life and how we are to grow in our life. So without expectation, a positive expectation, a positive demand from all of you is like that in future, you people grow and some of you will see in the better life in the coming days, this program objective will become really reliable and achievable. With that positive demand and expectations, I wish you all the people a great and bright future in coming days, and also I thank all the people and also the associates given opportunity to conduct such program with a humble thanks to all the people I relay. Thank you very much. நமது அல்ட்ராடெக் குடும்பத்தின் யூனிட் கெட் திருமிகை கர்நாகரராஜ் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கமும். அன்பான மாணவ தம்பி தங்கைகளே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்ட கணம் இந்த நிமிடத்தில் இருந்து தொடங்குகிறது. எங்களது பொது மேலாளர் அவர்கள் சொன்னது போல, அரியலூர் குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்கிற பேராவலோடு பல நூறு கிலோமீட்டருக்கு பிறகு அங்கிருந்து நமக்காக வந்திருக்கிறார் இராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி டெல்லி பாபா அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தின் பள்ளி கல்லூரிகளில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உரையை வழங்கி வருகிறார்.
நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதுதான் நமக்கு எல்லாம் ஆக சிறந்த பெருமை. தலைநகர் சென்னையில் வடசென்னை பகுதியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து முயற்சி ஒன்றை மட்டுமே உறுதுணையாக கொண்டு எண்ணெய் விளக்கில் படித்து இன்றைக்கு சிகரம் போல் உயர்ந்து ஒளிவிடுவதுதான் மரியாதைக்குரிய ராணுவ விஞ்ஞானி டாக்டர் வி டெல்லிபாபு அவர்கள். அவரது சிறப்பு என்னவென்றால், கல்வியில் தான் பெற்ற அறிவை அனைத்து குழந்தைகளுக்கும் தர வேண்டும் என்கிற பேராவரோடு எளிய தமிழில் பல நல்ல அறிவியல் நூல்களை எழுதியிருக்கிறார். போர்ப்பறவைகள், போர்முனை முதல் பெருமுனை வரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். பெங்களூரில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் உயர் அதிகாரியாகவும் இன்றைக்கு அறிவியல் எழுத்தாளராகவும் அறியப்பட்டிருக்கிறார். அவர் மிக சமீபத்தில் SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் வழங்கிய தமிழின் மிகச்சிறந்த அறிவியல் எழுத்தாளர் என்கிற விருதினை பெற்றவர் என்பது அவரது ஆகச்சிறந்த பெருமை. அவர் உங்களிடையே சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதில் கல்வெட்டாக பதிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எளிய வேண்டுகோளோடு, உங்களின் பலமான கரவழியோடு ராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி டெல்லிபாபு அவர்களை வருக வருக என்று அன்போடு வணங்கி மேடைக்கு வரவேற்கிறேன். நமது சிறப்பு உறவினரோட ஒரு புத்தகம் இந்த மாதிரி சென்னையில் வெளியிடப்படுகிறது என்பது இன்னொரு கூடுதல், திருச்சியில் வெளியிடப்படுகிறது. இந்த கரவழியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். பள்ளி ஆய்வாளர்களுக்கு பல்டாட்டை குழுமத்தின் சீனியர் மேனேஜர் திரு ரமேஷ் அவர்களை உங்கள் அன்பின் கரவழியோடு மேடைக்கு வரவேற்கிறோம். கல்வி அதிகாரிகளுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. இப்போது நொறுங்கிவிடும் உன் கரங்களில் பூமி சுழந்து வரும் என்றால் கவிஞர் தாரபாரதி. மழை பேசுகிறது, மழை பேசுகிறது, எல்லோரும் கேட்கிறார்கள், எல்லோரும் கேட்கிறார்கள், சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள். மழை பேசுகிறது, எல்லோரும் கேட்கிறார்கள், சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்றார் லெபனான் கவிஞர் ஜலீல் ஜிப்ரா. இன்று நாங்கள் பேச போகிறோம், இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எல்லோரும் கேட்கிறீர்கள், ஆனால் எல்லோரும் புரிந்து கொள்ள போகிறீர்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற இந்து தமிழ் திசை குழுமத்திற்கும் உடன் களமாடிய அல்ட்ராடெக் நிறுவனத்தினருக்கும் பெருந்தினராக நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் வழிகாட்டிகளாக உடன் வந்திருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இவை எல்லாவற்றுக்கும் அச்சாரமாக விளங்குகிற மாவட்ட கல்வித்துறை மிக மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆக இங்கு குழுமி இருக்கிற நாம் எல்லோருக்கும் நாமே கரங்களை கட்டி நமக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். அல்ட்ராடெக் நிறுவனத்தின் திரு கருணாகர் ராவ் உள்ளிட்ட அதிகாரிகள், பணியாளர்கள், குழுவினருக்கும் மாவட்ட கல்வித்துறையில் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தலைமையில் இயங்கி வருகிற உயரதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட மொத்த குடும்பத்திற்கும் திரு ராஜ்குமார் அவர்களும் அவரோடு இணைந்து தோளோடு தோல் கொடுத்து களமாடி வருகிற இந்து தமிழ் திசையின் குழுவினருக்கும் இந்த நிகழ்வில் வந்திருக்கிற பல்வேறு பள்ளிக்கூடங்களை சார்ந்த மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கும் உங்களுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். நான் உள்ளே
இந்த அரங்கத்தின் உள்ளாக நுழைகிற பொழுது எனக்கு என்னுடைய 10ஆம் வகுப்பில் படித்த வகுப்பில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. என்னுடைய 10ஆம் வகுப்பு அறிவியல் ஆசிரியையினுடைய பெயர் ஆனி தானாகுமாரி, திருமதி ஆனி தானாகுமாரி. என்னுடைய அறிவியல் ஆசிரியை நான் மிகுந்த மரியாதையோடு இந்த தருணத்தில் நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர் நியூட்டனின் 3வது விதி என்று ஒரு விதியை சொல்லி கொடுத்தார். எனக்கு தெரியாது அந்த நியூட்டனின் 3வது விதி என் தலை விதியை மாத்தும். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. There is an equal and opposite reaction for every action. அந்த 2 மார்க் க்வெஸ்சனை வச்சுதான் இன்றைக்கு இந்தியா சொந்தமாக தயாரித்துக் கொண்டிருக்கிற போர் விமானத்தினுடைய என்ஜினை வடிவமைக்கக்கூடிய விஞ்ஞானிகள் குழுவில் தமிழகத்தின் சார்பில் நானும் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். ஆனி டீச்சர் சொல்லிக் கொடுத்த 2 மார்க் க்வெஸ்சன் இன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு போர் விமானத்தினுடைய என்ஜினை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனி டீச்சர் வந்து இதயத்தின் குறுக்குவெட்டு தோற்றம், ஒரு இதயத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை வரைஞ்சிட்டு, கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், அதை வரைஞ்சிட்டு பாடம் நடத்திருந்தாங்க. வலது வாரிக்கல் வலது வென்ட்ரிக்கல், இடது வாரிக்கல் இடது வென்ட்ரிக்கல், நிறைய பேர் தலையில ஆட்டுறீங்க, அப்ப நிறைய நல்லா கவனிச்சிருக்கீங்க. பாடம் நடத்துறாங்க, ரொம்ப அற்புதமா நடத்துவாங்க எங்க ஆனி டீச்சர். பாடம் நடத்தி முடிச்ச பிறகு அந்த பீரியட் முடியுது, அடுத்த பீரியட் போனோம். ஒரு பையன் சொன்னான் 18, இன்னொரு பையன் சொன்னா இல்லடா 18 இல்லடா 20, மூணாவது பையன் சொன்னா 20 இல்ல 18 இல்லடா 22. எனக்கு ஒரே குழப்பம், நடந்தது அறிவியல் வகுப்பு, அது கணித வகுப்பு கிடையாது. இதுல என்ன 18, 20, 22 அப்படின்னா பிறகுதான் எனக்கு விஷயம் தெரிய வந்தது. எங்க ஆனி டீச்சர் பாடம் நடத்தும் போது அடிக்கடி புரியுதா புரியுதா புரியுதான்னு கேட்பாங்க. மக்கள் இதயத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தை விட்டுவிட்டு எத்தனை முறை ஆனி டீச்சர் புரியுதா சொல்லியிருக்கிறார்கள் என்று கூட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கூட்டுவதிலும் தவறு. இப்படி புரிதாக்களை கூட்டி 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 படித்து விஞ்ஞானியாகி உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். பள்ளி கல்வியை தாண்டி வாழ்வின் பல நிலைகளை கடந்து இங்கு ஒரு இராணுவ விஞ்ஞானியாக உங்களோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவிற்கு வழி கண்டுபிடித்தது யார் சார்? பேசுதானே சார் சொன்னாங்க, உங்களை கேள்வியா சார் கேட்க சொன்னாங்க? நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னு ஒரு கேள்வி பதில் செஷன் இருக்கு, அங்க நாங்க கேள்வி கேட்கணும், நீங்க பதில் சொல்லுங்க. கொலம்பஸ். அமெரிக்காவுக்கு வழியை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். ரொம்ப ஈஸியான கேள்வி, பதில் சொல்லிட்டீங்க. இந்துல ஏதாவது புக் இருந்தா கொடுத்துருங்க அந்த மாணவிக்கு. அடுத்த கேள்வி, ஏன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார்? ஏ பதில் என்ன தெரியுமா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார் என்று சொன்னீங்க. கரங்களை கட்டி அந்த மாணவிக்கு நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார். ஏன் வழி கண்டுபிடித்தார் என்கிற கேள்விக்கு சரியான பதில் என்ன தெரியுமா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தப்பி தவறி அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடித்தார். அப்படியா, தப்பி தவறி கண்டுபிடித்தாரா? எந்த நாட்டிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிளம்பினார்? இந்தியா. ஏன் அவர் ஆஸ்திரேலியாவிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கிளம்பவில்லை? நியூசிலாந்து இருக்கிறதே, அதற்கெல்லாம் வழி கண்டுபிடித்திருக்கலாமே. ஏன் இந்தியா என்ற வளரும் நாட்டிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு மாணவி கிளம்பினார்? பாடபுத்திரத்தில் என்ன இருக்கு? இந்தியா வாசனை பொருட்கள் நிறைந்திருந்தது, அந்த வாசனை பொருட்களின் வாணிகத்திற்காக கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தார். அது ஆங்கிலேயர்கள் எடிட் செய்து கொடுத்த பாடம். உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்திருந்தது தெரியுமா என் சின்னஞ்சிறு சிநேகிதர்களே சிநேகிதிகளே? உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் இது என்ன? உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் எது? ஒரு புக் ரெடியா வச்சுக்கோங்க சார். உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் என்று மிக தவறாக விடையளித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் தக்ஷசீலா பல்கலைக்கழகம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்தது. ஆக நாம் பல்கலைக்கழகம் வைத்து உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். வரலாற்று குறிப்புகளை பார்த்தால் ஏறக்குறைய 60 பாடங்களை 10,500 மாணவர்கள் நம்முடைய தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள். இப்ப நம்மளுடைய உயர்கல்வி மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஐஐடி என்ஐடியில படிக்கிற மாணவர்கள் என்ன பண்றாங்க, படிப்பு முடித்த பிறகு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்களுடைய ஒரு கால் இந்தியாவில் இருக்கு, இன்னொரு கால் ஏர் இந்தியா விமானத்தில் இருக்கு. ஒரு கால் இந்தியாவில், இன்னொரு கால் ஏர் இந்தியாவில். ஆனால் ஒரு காலத்தில் நாம் உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். அத்தகைய பாரம்பரியத்தின் நீட்சி தான் நீங்களும் நானும். எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லையா, நமக்கு உலகத்தில் மிகப்பெரிய இந்தியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கியது எது, நீங்கள் சொன்ன நாலாந்தா பல்கலைக்கழகம். கிறிஸ்து பிறந்த பின்பு ஏறக்குறைய 400th ஆண்டில் இந்த பல்கலைக்கழகம் இருந்தது, அமைந்தது. இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக 30 நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்தார்கள். இப்போ நம்ம மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போக விரும்புகிறார்கள். அப்பொழுது வெளிநாட்டில் இருந்த மாணவர்கள் 30 நாடுகளில் வந்து இந்தியாவில் கற்றார்கள். ஏனென்றால் ஏன் இப்படி இந்திய பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு மாணவர்கள் விரும்பினார்கள், ஏன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவிற்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்கிற கேள்விக்கு நீங்கள் ஆராய்ச்சியில் இறங்கும் போது பதில், இந்தியா உலகத்தில் வல்லரசாக திகழ்ந்த தேசம். நமது பாரதம் உலகின் வல்லரசாக திகழ்ந்த தேசம். கல்வியில், ஆன்மீகத்தில், செல்வ செழிப்பில் உலகின் தலை சிறந்த தேசமாக விளங்கிய தேசத்தினுடைய குடிமக்கள் தான் நீங்களும் நான். அப்படி இருந்த இந்தியா இப்பொழுது உலகின் வளரும் நாடு, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, தப்பி தவறி கண்டுபிடிக்கப்பட்ட நாடு, வல்லரசாகிவிட்டது. வல்லரசாக இருந்த இந்தியா இப்ப எப்படி இருக்கு, வளரும் நாடு. அதுக்கு யார் காரணம், பாரத மாதாவா காரணம், நீங்களும் நானும் தானே, நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் தானே காரணம். இப்ப கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. பாரத மாதா நமக்கு முன்பாக வந்து கரங்களை நீட்டி, மகனே மகளே இளைஞனே யுவதியே, என்னை மறுபடியும் வல்லரசாக மாற்றுவாயா, உன்னுடைய திறமை தாழ்ந்து கல்வி அறிவு படிப்பு எல்லாவற்றையும் பயன்படுத்தி என்னை என்னுடைய பழைய உலகத்தின் உன்னதத்தின் நாற்காலியில் என்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பாயா என்று பாரத தாய் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு சிறிய வட்டம் போட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நீட்டு ஜெயி பிஇ படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், ஒரு ஜாப்ல சேரணும், மாசம் 1,00,000 சம்பளம் வாங்கணும், 2 வீடு கட்டணும், அம்மாவுக்கு ரெட்டப்பட்ட செயின் போடணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை திரும்ப நீட்டு ஜேஇஇ, இப்படி ஒரு வட்டம் வட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. யார் இந்த தேசத்தின் கட்டமைப்பை உறுதிப்படுத்துவது, யார் இந்த தேசத்தின் பல பல தேவைகளை நிறைவேற்றுவது, நீங்களும் நானும் தான். ஒரு அப்துல் கலாம் போதாத நண்பர்கள், நாம் எல்லோரும் கோடிக்கணக்கான அப்துல் கலாம்களாக உருவெடுக்க வேண்டிய தருணம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இமயமலைக்கு பயணமாய் போயிருக்கிறேன். மலையேற்றம் 14,000 அடி உயரம். அங்கே கூடாரம் அமைத்து தங்கினோம் நானும் எனது குழுவினரும். எவ்வளவு தெரியுமா அங்க வெப்பநிலை, -10 டிகிரி. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, குளிர் சாதன பெட்டி, அதுல இருக்கிற ஃப்ரீசர்ல ஏறக்குறைய -15 இருக்கும். இப்ப எப்படின்னா ஃப்ரீசருக்குள்ள நீங்கள் கூடாரம் அமைத்து தங்குவது போல, எவ்வளவு சிரமமான விஷயம். அங்க இருக்கிற இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜனின் அளவை விட 14,000 அடி உயரத்தில் ஆக்சிஜனின் அளவு 40% குறைவு. இங்க ஒரு தடவை மூச்சு இழுத்தா உங்களுடைய நுரையீரலுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் போகுமோ, அங்க நீங்க ஏறக்குறைய 2 தடவை இல்ல 3 தடவை மூச்சு இழுத்தாதான் அதே ஆக்சிஜன் உங்களுடைய நுரையீரலுக்கு போயிட்டு
அங்க இருக்கிற ஆக்சிஜன் உங்களுடைய உடலின் ரத்தத்தின் மூலமாக உடலின் பல பாகங்களுக்கு செல்லும். அன்னைக்கு இரவு அங்கே தங்கும் பொழுது நான் நினைத்தேன், டில்லி பாபு, நீ உனது வாழ்வின் உன்னதமான நிமிடங்களில் இருக்கிறாய், உலகத்தின் உச்சத்தில் நீ ஒரு இரவை கழிக்க இருக்கிறாய் என்று கவிதையோடு உறங்க போனேன். ரொம்ப திக்கான பெட்ஷீட் கூட அங்க யூஸ்லெஸ், உங்களால் பயன்படுத்தவே முடியாது. அங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்லீப்பிங் பேக்னு ஒரு பேக் கொடுப்பாங்க, அது என்ன உறக்க பை அப்படின்னு தமிழ்ல சொல்லிக்கலாம். உறக்க பை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், இந்த பிளேசர் கோட்டு வாங்கும் போது இதற்கு ஒரு பை கொடுப்பாங்க இல்லைங்களா, ஹேங்கர்ல போட்டு ஸ்லிப்பு போட்டுருவோம் இல்லையா. உறக்க பை ஸ்லீப்பிங் பேக்ன்றது ரொம்ப சிம்பிள், கோட்டுக்கு பதில் நம்ம உள்ள போயிட்டு ஸ்லிப்பு போடுவோம். எனக்கும் ஒரு ஸ்லீப்பிங் பேக் கொடுத்தாங்க, டென்ட்ல உட்காந்து உள்ள ஸ்லீப்பிங் பேக் உள்ள போயிட்டு ஸ்லிப்பு போட்டேன். -10 டிகிரி, 40% ஆக்சிஜன் குறைவு. ஸ்லிப்பு போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்கும், மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. மூச்சு முட்ட பிறகு என்ன பண்ணுவோம், ஸ்லிப்ப நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட்னால ஸ்லோவா திறந்தேன், நான் இயற்கையை ஏமாத்துறேன்னா ஸ்லோவா திறந்தேன், மூச்சு இழுத்தேன், காத்து வந்தது எவ்வளவு டிகிரி, -10 டிகிரி. ஓ காட், ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணும், ஸ்லிப்பு போடும். வெளியே மேடையெல்லாம் அழகா சொல்லுவேன், இமயமலையில் 14,000 அடி உயரத்தில் ஏறி இருக்கிறேன் தெரியுமா, ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே, தூங்கவே இல்லை. ஜிப் அப் ஜிப் டவுன், ஜிப் அப் ஜிப் டவுன், காலையில விடிஞ்சிச்சு. நான் 14,000 அடி உயரத்துல ஒரே இரவு தான் தங்கினேன். 365 நாட்களும் இமயமலையின் உயரங்களில் பாதுகாவலில் ஈடுபட்டிருக்கிற ராணுவ வீரர்களை எப்படி கொண்டாடுவீர்கள். தாய் தகப்பனை விட்டு, குழந்தைகளை விட்டு, மனைவியை விட்டு, உறவினர்களை விட்டு, செய்தித்தாளை விட்டு, தொலைக்காட்சியை விட்டு, திரைப்படங்களை விட்டு விட்டு, செல்போனை விட்டு விட்டு, உயிர் வாழ்வதே சிரமம் என்று கருதி கொண்டிருக்கிற சூழலில், ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் அவனுக்கே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்கிற சூழலில் அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு பல கிலோ எடையுள்ள ஆயுதத்தையும் கையில் வைத்துக் கொண்டு ஒரு எதிரியும் ஊடுருவிடக் கூடாது என்று இரவும் பகலும் காத்துக் கொண்டிருக்கிறானே, அப்படி ராணுவ வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த குளிர்பதனம் செய்யப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு படிப்போம் உயர்வோம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், ராணுவ விஞ்ஞானிகள் அவர்களுக்காக நிறைய செய்திருக்கிறோம். 2 விஷயங்களை நான் உங்களோடு சொல்ல இருக்கிறேன். நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டே சுட சுட சாப்பிடுறோம். உலகத்தின் உயரமான போர்க்களம் எங்க இருக்கு தெரியுமா, உலகத்தின் உயரமான போர்க்களம் இந்தியாவில் இருக்கிறது என்பதிலே சியாச்சின் கிளேசியர் என்கிற சியாச்சின் பனி பாறை தான் உலகத்தின் உயரமான போர்க்களம். அங்கே பணிபுரிந்த ஒரு ராணுவ அதிகாரியோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன், அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அங்க எவ்வளவு வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, தோராயமாக கெஸ் பண்ண முடியுமா, -60 டிகிரி. தோராயமாக -60 டிகிரி. -60 டிகிரி பெரிய விஷயம். நான் கேட்டேன், ஏன் சார் தோராயமா, அந்த வெப்பநிலையில் வெப்பமானி வேலை செய்வதை நிறுத்திவிடும். Thermometer will stop working. வெப்பமானி உறைந்து வேலை செய்வதை நிறுத்தி விடுகிற அந்த சூழலில் நம் ராணுவ வீரர்கள் வேலை செய்ய தூங்க வேண்டும் என்று இந்த தேசம் எதிர்பார்க்கிறது. அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை, சுட சுட சாப்பாடு கிடைக்காதுங்க. நம்ம டிவி பார்த்து சுட சுட சாப்பிடுறோம். அங்க ரோந்து பணியில ஈடுபடுகிற நமது ராணுவ வீரர்களும் வீராங்கனைகளும் பதப்படுத்தப்பட்ட உணவை தனது முதுகில் சுமந்து கொண்டு பணியில் ஈடுபடுவார்கள். அந்த பொட்டலத்தை திறந்து சாப்பிடும் பொழுது ஜில்லுன்னு, நம்ம வீட்டுல சண்டையா வரும் இல்லையா, ஜில்லுன்னு சாப்பாடு யாராவது கொடுத்தான். அங்க அவங்க நிறைய தியாகங்களை செய்கிறார்கள். எங்களுடைய ராணுவ விஞ்ஞானிகளிடம் இந்திய ராணுவம் கேட்டது, இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியுமா.
நாங்க சொல்லுவோம். எங்க ராணுவ விஞ்ஞானிகளுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். நாங்க சொன்னோம் இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறோம். கேஸ் சிலிண்டர் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, சூரிய மின்சாரமும் தேவையில்லை, எந்த கருவியும் தேவையில்லை. உடனடியா உணவை சூடாகணும். உங்களால முடியுமா? ராணுவம் கேட்டது முடியும். பதில் என்ன? ரெண்டு மார்க் கொஸ்டின். பத்தாம் கிளாஸ்ல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ் வினை படிச்சிருக்கீங்களா? நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ரெண்டு வேதிப்பொருட்களை ஒன்றாக சேர்த்தால் அங்கே வெப்பம் உருவாகும். இதுதான் எக்ஸோதெர்மிக் ஆர் வெப்ப உமிழ் வினை. அதுக்கு ரிவர்சல் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நான் என்ன பண்ணோம், இந்த ரெண்டு மார்க் க்வெஸ்சன் எடுத்துக்கணும். உணவு இருக்கிற பொட்டலம், சப்பாத்தி இருக்கிற பொட்டலம் பேக்கெட் வச்சுக்கோங்க, அதை அதை சுற்றி இன்னொரு பொட்டலத்தை வைப்போம். புரியுதுங்களா? உணவு இருக்கிற பொட்டலம் இருக்குது, அதை இன்னொரு உரையில போட்டோம். அந்த வெளியே இருக்கிற உரையில ஒரு கெமிக்கல் வச்சோம், ஒரு வேதிப்பொருள். அந்த உரையில, வெளியில இருக்கிற உரையில அவர் தண்ணீரை ஊற்றுவார். தண்ணீர் என்பது ஒரு வேதிப்பொருள். பிறகு அதில் நாங்கள் வைத்திருக்கிற வேதிப்பொருள், ரெண்டு வேதிப்பொருளும் சேர்ந்தவுடன் என்ன நடக்கும்? வெப்பம் உருவாகும். வெப்பம் உருவாகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உரை, அந்த பேக்கெட் சூடாக்கப்படும். இப்ப உள்ள இருந்து அவர் சப்பாத்தி எடுக்கும் போது சப்பாத்தி சுட சுட வரும். ஒரு ரெண்டு மார்க் கேள்விக்கான பதில் இப்பொழுது ராணுவ வீரர்களுக்கு சுட சுட உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புதுமையாக யோசித்தால், புதுமையாக சிந்தித்தால், புதுமை செய்ய ஆரம்பித்தால் உங்களால் பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதை விளக்குவதற்காகவே நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படி ராணுவ வீரர்கள் நூற்றுக்கணக்கான புதுமையான படைப்புகளை தயாரித்திருக்கிறார்கள். மிக எளிய அறிவியல் உதாரணத்தை பயன்படுத்தி, மிக எளிய அறிவியல் தத்துவத்தை பயன்படுத்தி ராணுவ விஞ்ஞானிகள் நம்முடைய தேசத்திற்காக பல படைப்புகளை தந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையின் சில பக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது கவிஞர் முருகேஷ் அவர்கள், இவர் வடசென்னையில் பிறந்தவர் என்று சொன்னார். நான் வடசென்னையின் குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்த கால்சட்டை சிறுவன். நான் பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் என்னுடைய வீட்டில் மின்சாரம் கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் கரண்ட் இல்லை? எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு. நான் பொறியியல் கல்லூரி படிக்கிற வரை மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன். எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் படிச்ச உடனே போட்டோகிராபிக் மைண்ட்னு சொல்லுவாங்க, பட்டம் அப்படியே பட்டம் பிடிச்ச மாதிரிலாம் பதிய தொடர்ந்து மறுபடி மறுபடி படித்தால் வழியே எனக்கு பாடங்கள் என் மனதில் தங்காது, படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மண்ணெண்ணெய் விளக்குல படிக்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை புரிஞ்சிருக்கும். அந்த மண்ணெண்ணெய் விளக்குல ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு தான் மண்ணெண்ணெய் கெரசின் ஊற்ற முடியும். கெரசின் தீர்ந்த பிறகு விளக்கு அணைந்து விடும். விளக்கு அணைந்து விட்டால் நான் படிக்க முடியாது. என்ன சார் இதுனா பெரிய ஐன்ஸ்டீன் தத்துவமா? விளக்கு அணைஞ்சிடுச்சுன்னா திரும்ப விளக்கு கொளுத்திக்க வேண்டியது, இது என்ன பெரிய விஷயமா? நண்பர்களே, விளக்கு அணைந்து விட்டால் மொத்த வீடு இருட்டு. எங்க எது இருக்குன்னு தெரியாது. சிம்னி விளக்குல சிம்னி சூடா இருக்கும். நீங்க தொட்டு தெரியாம உடைச்சிட்டீங்கன்னா அடுத்த சிம்னி வாங்கறதுக்கு ரொம்ப வருஷம், ரொம்ப மாசம் காத்திருக்கணும். ஏன்னா மிக வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி என்னால வந்து மண்ணெண்ணை எப்ப தீருவோ அப்பெல்லாம் படிச்சு படிப்பை முடிச்சுட்டு உடனே எல்லாம் தூங்கிட முடியாது, நான் தொடர்ந்து படிக்கணும். அதனால இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. நான் பார்த்த முதல் இந்திய விஞ்ஞானி யார் என்றால் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மா என்ன ஜி பூம்பா அப்படின்னு ஒரு லைட்டை உருவாக்கினாங்களா? இல்லை. சோலார் எலக்ட்ரிசிட்டி பண்றேன்னு பண்ணாங்களா? ஒண்ணு இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமை. எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கடினமான பிரச்சனைகளுக்கும் சுலபமான தீர்வுகள் இருக்கின்றன என்பதை என் அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா,
மாத செலவுக்கு அப்பா கொடுக்கிற காசுல சிறுக சிறுக சேமித்து வைத்து இன்னொரு மண்ணெண்ணெய் விளக்கையும் வாங்கிவிட்டார். இப்போ ரெண்டு மண்ணெண்ணெய் விளக்கிலையும் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டேன். ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அணையும் பொழுது, மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும் அணையும் பொழுது ரொம்ப அப்படி பளிச்சு பளிச்சு தெரியும். அதுதான் எனக்கு சிக்னல் சொன்னீங்க, சிக்னல் அதை பார்த்தா இப்போ இவர் அணைய போறாரு. இந்த வெளிச்சத்திலேயே அடுத்த மண்ணெண்ணெய் விளக்கை நான் பொருத்திக் கொள்வேன். அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் முழுவதும் படித்து அது அணையும் போது அதற்குள்ளாக இந்த சிம்னி குளிர்ந்திருக்கும், இதில் மண்ணெண்ணெயை ஊற்றி வைத்திருப்பேன் தயாராக. அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அணையும் தருவாயில் அடுத்த விளக்கை பொருத்தி, இப்படி மண்ணெண்ணெய் விளக்கை மாற்றி மாற்றி வைத்து படித்து விஞ்ஞானியாக உங்கள் முன்பாக நிற்கிறேன்.